வா ஜோச்செல்லம். என்ன மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தேன், அதனால தான் டோர் திறக்க லேட் ஆயிடுச்சு. மேம் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். ஐயோ மேடம், என்ன மேடம் இப்படி கொதிக்குது, இவ்வளோ ஃபீவராக இருக்கு, என் கிட்ட கூட சொல்லலை, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. எனக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. அப்பனா உங்களுக்கு வெளியாளா, அப்படி ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்களா? மேம் இனிமேல் லேட் பண்ணாதீங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க. வேண்டாம், நான் எங்கேயும் வரல ஜோ. புரியல. நான் டேப்லெட் போட்டிருக்கேன், நாளைக்கு எனக்கு சரியாயிடும். ஜோ செல்லும், எனக்கு மயக்கமாக இருக்கு, என்னை கொஞ்சம் பிடிச்சிக்கிறியா? நான் போய் படுக்கணும். பார்த்து பார்த்து. ஜோ செல்லம், எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரியா? அதுக்கு என்ன மேடம், இதோ இப்போ நான் வரேன். சோஃபி மேடம் எழுந்துக்கோங்க. ஃபீவர் வந்துச்சுன்னா எங்கள் அம்மா எனக்கு போட்டு கொடுக்குற காஃபி தான் அது. நிறைய சுக்கு, கொஞ்சம் மிளகு, கருப்பட்டி, ஏலக்காயெலாம் சேர்த்து போட்டு ரெடி பண்ணி கொடுத்தா கருப்பட்டி காஃபி ரெடி. உடம்பு வேர்த்துச்சுன்னா ஜுரம் எல்லாம் ஓடி போயிடும். ஜோ செல்லோ, என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கியே, அப்போ நான் யாரு? ஜோ, நீ போட்ட காஃபி ரொம்ப நல்லா இருக்கு, இதை குடிச்சதும் உடம்புக்கு ரிலாக்ஸா இருக்கு. இப்போ நீ கிளம்பு. சரி மேம்.